కస్తూరీతిలకం లలాటపటలే వక్షస్థలే కౌస్తుభం నాసాగ్రే వరమౌక్తికం కరతలే వేణుకరే కంకణం సర్వాంగే హరిచందనం సులలితం కంఠే చ ముక్తావళి గోపస్త్రీ పరివేష్టితో విజయతే గోపాల చూడామణి. భగవాన్ కణ్ణం గోకులత్తిలും నందగ్రామత్తిലും బృందావనత్తിലുമாக கோபகுமாரத்திகள் கோபர்கள் ஆகிய அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு ஆங்காங்கு உலாத்தி வந்தானாம். பகவான் நம்மை திருத்துவதற்காக எத்தனையோ வழிமுறைகளை கையாள்கிறார். நமக்கு சரீரம் கொடுத்தது, அறிவை புகட்டியது, ஆச்சாரியர்களையெல்லாம் பிறக்க வைத்து உபதேசம் செய்தது, இது ஒன்னொன்றுமே பகவான் எடுக்கும் முயற்சி. ஒரு உழவன் பயிர் செய்து நெல்லு கதிர் வாங்கி நெல்லை அறுத்து உமிய நீக்கி அரிசி எடுத்து சோறு சமைத்து உண்ணுகிறான். அத்தனை பாடும் பட்டாத்தானே அரிசி சோறு கிட்டும். அதே போல் ஒரு ஜீவாத்மா தனக்கு அன்னமாக கிடைக்க வேண்டும், அவ்வாத்மாவோட கூடி பரமபதத்திலே பேரின்பத்தில் திளைக்க வேணும் என்பதால் பகவானும் எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் அவன் கொடுத்த சாஸ்திரத்தாலோ அவன் கொடுத்த சரீரத்தை கொண்டோ நாம் சுலபத்தில் அவனை தெரிந்து கொள்ளுவதில்லை. அதற்காகவே எம்பெருமான் கடைசி ஆயுதம் கடைசி அஸ்திரமாக தன் திருமேனி அழகையே வைத்துள்ளார். வேதத்தை கேட்டோ இதிகாச புராணங்களை கேட்டோ நாம் மயங்காமல் போகலாம், அதை கேட்டு நல்வழிப்படாமல் கூட போகலாம். ஆனால் பகவானுடைய திருமேனி அழகை சேவித்தவர்கள் யாருமே அதற்கு மயங்காமல் இருக்க முடியாது. அவனுடைய திருமேனி இயற்கையிலேயே அழகு வாய்ந்தது. அதோடு இல்லாமல் நம் உடல் பஞ்ச பூதங்களாலே ஆக்கப்பட்டது. ஆனால் பகவானுடைய திருமேனியோ பஞ்ச சக்திமயம் பஞ்ச உபனிஷன்மயம். நம்ம உடம்பு தொட்டா எப்படி இருக்குமோ அவர் திருமேனி அப்படி இராது. நம்ம உடம்பு எப்படி சுருங்கிறதோ வயசாறதோ இழைக்கிறதோ பருக்கிறதோ அப்படி அவருடைய திருமேனி இராது. நம்முடைய உடல் சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று முக்குணங்களோட கூடியது. அதனால ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்போம். ஆனா பகவானுக்கோ சத்தம் ரஜஸ்தமங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் இல்லை. அவருடைய உடல் அதற்கு அப்பாற்பட்டு சுத்த சத்துவமயமான திருமேனி. சத்துவகுணம் மட்டுமே இருக்கும், ரஜோகுண தமோகுணத்தின் சேர்க்கையே இருக்காது. ஆக இப்ப என்னென்ன பெருமை பார்த்துருக்கோம்? குறையாது, வளராது, இழைக்காது, பெருக்காது, சுருங்காது, இதெல்லாம் ஒரு பெருமை. அடுத்தது ஐந்து பூதங்களாலே ஆக்கப்பட்டவை அல்ல, பஞ்ச உபனிஷத்துக்கள் பஞ்ச சக்திகளாலே ஆக்கப்பட்ட திருமேனி. மூணாவது சத்தம் ரஜஸ்து தமசு முக்குணங்களாலே சேர்த்து ஆக்கப்பட்டது அல்ல, சத்துவத்தால மட்டுமே ஆக்கப்பட்டது. இந்த பெருமைகள் பகவானுடைய திருமேனிக்கு இருக்கிறபடியால் அதை தரிசித்த மாத்திரத்தில் தரிசித்த உடனேயே மெதுமெதுவே நமக்கு இருக்கிற ஆசை பாசம் கோபம் காழ்ப்புணர்ச்சி பொறாமை இதித்தனையும் குறைய தொடங்கும், சத்துவகுணம் வளரத் தொடங்கும். அதனாலதான் ஸ்ரீ பராசர பட்டர் பகவானுடைய திருமேனியை கொண்டாடும் போது சுபாசிரயம் ஆசிரயாணி என்று சாதித்தார். அவருடைய உடலுக்கு சாதாரணமா நம்ம தமிழ்ல உடல்னு சொல்றோமே தவிர அதனுடைய உயர்ந்த பயன்பாடு உயர்ந்த சொல் தான் திருமேனி. மேனி என்பது உடலை குறிக்கும். நம்ம உடம்ப சொல்றாப்புல பெருமாள் திருமேனியை சொல்லலாமா? அதனாலதான் திரு சேர்த்துக்கிறோம். ஆபரணம் திருவாபரணம், ஆராதனம் திருவாராதனம், கண்ணனமுது திருக்கண்ணனமுது பரிபாஷை, இதெல்லாம் உயர்ந்த பாஷை உயர்ந்த மொழி. பெரியவர்களை பத்தி கூறும்போது சாதாரணமா நம்ம பேசுற மொழியை உபயோகப்படுத்திடக்கூடாது. அதனாலதான் இப்ப பாயசம் வைக்கிறதுங்கிறோம். சம்ஸ்கிருதத்துல பாயசம்,
ஆனா உயர்ந்த பாஷை கண்ணன் அமுது, அதுவும் கண்ணமுதுன்னு சொல்றதில்லை, திருக்கண்ணன் அமுது. கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பாயசத்தை சொல்லச்சு திருக்கண்ணமுது இன்னைக்கு அவர்கள் வீட்டுல பண்ணிருக்கா, பகவானுக்கு நைவேத்தியம் ஆச்சு, எல்லாரும் திருக்கண்ணனமுது பிரசாதம் வாங்கிக்கோங்கோ. பெருமாளுக்கு திருவாபரணம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று திரு சேர்த்து சொன்னால் அது பெருமானுடைய பெருமைக்கு தக்கதாக இருக்கும். அதனாலதான் வெறும் மேனின்னு சொல்லாமல் திருமேனி என்கிறோம், ஆபரணம் திருவாபரணம்ங்கிறோம், மாலைன்னு சொல்லாமல் திருமாலைன்னு சொல்றோம். இப்படி ஒன்னொன்னும் பேரழகு அழகுடல்ல, திவ்யமானது, பெருமானோடைய சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால் இது ஒண்ணுமே இந்த லோகத்ததோட போலே குற்றமுடையதல்ல, அவனுடையதானபடியாலே பெருமை படைத்தவை. இப்படிப்பட்ட திருமேனி ஒப்பனை அழகு, ஆபரண அழகு, உடை அழகு, அதுல தரிச்சென்றிருக்கிற ஓரோரு எல்லாமே நம் மனத்தை ஈர்க்க வல்லவையாக உள்ளன. அதனாலதான் கோபிகா ஸ்திரீகள், கோபகுமாரர்கள் அனைவரும் கண்ணனிடத்திலேயே ஈர்க்கப்பட்டு அவனுக்கே அடிமகளாக கிடந்தார்கள். நமக்கு அங்க ஒரு சந்தேகம் வந்துடும், அப்ப ஹிரண்யகசிபு அந்த திருமேனியை சேவித்தான், ராவணனும் அந்த திருமேனியை சேவித்தான், சிசுபாலனும் அதே திருமேனியை சேவித்தான், ஆனா அவர்களுக்கெல்லாம் ஒண்ணும் பக்தி பிறக்கலே, முற்றலே, மோட்சத்துக்கும் போகலே. அப்ப திருமேனியை கண்டவுடன் இந்த பெருமையெல்லாம் கிடைச்சிருந்தால் இவர்களும் கண்டிருக்கிறார்களே, அப்ப ஏன் அவர்களுக்கு அந்த பெருமை கிடைக்கலே? நம்ம வெறும பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி போய் நின்று அவருடைய திருமேனியை ஏறி இறங்க பார்த்துட்டா போருமா, மோட்சம் கிடைச்சிருமா, பக்தி வளர்ந்துடுமா, சத்த குணம் வளர்ந்துடுமான்னா அப்படி அல்ல. பின்ன என்னங்கிற பதில் தெரிஞ்சுக்கணுமே, அதை தெரிஞ்சுட்டா தான் நாம எதுக்காக பெருமானிடத்துல போறோம்ங்கிறதே புரியும். நம்ம உள்ளத்தில் அன்பு இருக்க வேண்டும். ஒரு கீச்சளவாவது இத்தனை அடியனானார் கிறங்கும் நம் அரங்கநாயர் என்று தொண்டரடி புடியாழ்வாருடைய பாசனம். ஒரு சிறிதளவு அன்பு இருந்து பெருமான் முன்னாடி போய் நின்னோம்னால் தேஷான் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே. என்னிடத்துல ஆறு பிரீத்தியோடு இருக்கானோ, யார் நடத்துற பக்தி செய்யறானோ, என்னோட சேர்ந்திருக்கணுங்கிற ஆசைப்படுறானோ அவனுக்கு பக்தியை வளர்க்கிறேன், அவனுடைய அன்பை வளர்க்கிறேன். இது கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். அதனால ஒரு சிறிதளவு அன்போட நாம பெருமானிடத்துல போனால் அப்ப அவருடைய திருமேனி அழகை தானாக முன்வந்து நமக்கு காட்டுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? சிசுபாலனுக்கு தன் திருமேனியை பகவானாக காட்டவில்லை, பிரஹ்லாதனுக்கு காட்டினான், ஹிரண்யகசிபுவுக்கு காட்டவில்லை, விபீஷணனுக்கு தரிசனத்தை கொடுத்தான், ராவணனுக்கு கொடுக்கவில்லை, திருஜட்டைக்கு கொடுத்தான், இந்திரஜித்துக்கு கொடுக்கவில்லை. அப்ப ஒரு சிலருக்கு கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு கொடுக்கலையேன்னா அப்ப பாரபட்சம் வந்துடாதா, அவர் ரொம்ப பார்ஷியலா இருக்காரா என்கிற சந்தேகம் வரும். எல்லாரிடத்திலையும் அவர் கொடுத்துடுறது இல்லை, எல்லாருக்கும் அவர் கொடுக்காதிருக்கிறது இல்லை. யார் தன்னிடத்தில் அன்பை காட்டுகிறானோ அவனுக்கு திருமேனியை காட்டுகிறான், யார் அன்பை காட்டுவதில்லையோ அவர்களுக்கு தன் அழக காட்டுறதில்லை. அவன் காட்டாத போது நாம பார்த்துருந்தோம்னால் அதனால ஒரு பயனுமே ஏற்படாது. நம்ம கோவிலுக்கு போறோம், பெருமாள் முன்னாடி நிக்கிறோம், நன்னா ஏற இறங்க ஒரு தரம் பார்த்துனுட்டோம். இப்ப நான் சொல்லச்சேவே ஏற இறங்க பார்த்துட்டோம் நேன் இல்லையோ, நாம பெருமாளை பார்க்கறதுங்கிறது வேறே, பெருமானை சேவிப்பது வணங்குவது என்பது வேறே. மனது பண்பட்டு அன்பிலே தோய்ந்து பக்தி தெரிக்க வெளியே புறப்பட அந்த எண்ணத்தோட போனோம்னா தான் அப்ப அன்போட பகவான வணங்கினோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஏதோ பொருட்காட்சி ஆட்டம் பார்த்துட்டு வந்துடாடாதா? அப்படி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பகவானும் தன்னை வெளிப்படுத்துவதே இல்லை. ராவணன் பார்த்தான், இந்திரஜித்து பார்த்தான், கும்பகர்ணன் பார்த்தான், ஆனால் விபீஷணன் வணங்கினான். பார்த்தாங்கிறது வேறே, வணங்குதல்ங்கிறது வேறே. பக்தியை பத்தி ஆழ்வார் கூறும்போது வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி களகட்டு என்று சாதித்தார். பக்தின்னு கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறதே வனக்குடை தவநெறி. நம்ம இடத்துல பணிவு இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, காதல் இருக்கிறதா, இவைகள் தான் பக்தியே தவிர ஓஹோன்னு நம்ம எதையும் தேடிட்டு போக வேண்டாம். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தன்னை காட்டுகிறான். ரொம்ப சாஸ்திர ஞானம் ஒன்றும் இடைப்பெண்களுக்கோ அங்கிருந்த இடையர்களுக்கோ கிடையாது, அவர்கள் மெத்த படித்தவர்கள் அல்லர்கள். ஆனால் கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு கண்ணனிடத்தில் அதீத காதல் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் அவர்களை காப்பாற்றுறதுக்கும் கண்ணன் மறக்கிறதில்லை. அவர்கள் தோளோட தோள் சேர்த்து கொண்டு தன் திருவடிகளை ஒரு பிள்ளையோட மடியில் வச்சுக்கிறான்,
தன் திருமுடியை ஒரு பிள்ளையோட தலையில வச்சுக்க ஒரு பிள்ளையோட மடியில வச்சுக்கிறார். இந்த அளவுக்கு கண்ணன் அவர்களோட ஒன்றாக கலந்திருக்கிறார், நட்பு பாராட்டி இருக்கிறார்னா அந்த அளவுக்கு தன்னை அவனே காட்டி கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். அவர் காட்ட கண்டால்தான் நமக்கு பேரின்பம். நாம பார்க்க முற்பட்டால் அது பயன்பெறாமலே கூட போகலாம். இந்த உயர்ந்த கருத்தை நாம பார்த்திருக்கிற சில கதைகள்லேருந்து இத்தனை நாம புரிஞ்சிட்டு. இனி அடுத்தது 20வது அத்தியாயம், அதாவது 10வது ஸ்கந்தத்திலே 20வது அத்தியாயம். சரத்காலம் வருகிறது. அந்த காலத்தின் அழகை, இயற்கை எப்படி எழிலோடு விளங்குகிறது அப்படிங்கிறத சுக்காச்சாரியர் வர்ணிக்கிறார். எதுக்குன்னால் இது இனிமே கண்ணன் பாட போகிறான், கண்ணன் குழல் ஊத போகிறான். அந்த குழல் ஊதுற காலம் வந்துடுச்சு. இயற்கையே கண்ணன் குழல் ஊதுவதை கேட்க தான் ரொம்ப நன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதான். அதைத்தான் சரத்கால வர்ணனமாக சொல்லுகிறார். சரத்காலம் என்பது ஐப்பசி மாசமும் கார்த்திகை மாசமும். முதல்ல வசந்த காலம் பார்த்தோம், வைகாசி மாசம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, 4 மாசங்களும் மழைக்காலங்கள். மழைக்காலம் முடிந்த பிற்பாடு அப்போதான் சரத்காலம் வருகிறது. சரத்காலத்துல ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம் ரெண்டும் இல்லையோ, அதனுடைய முதல் மாசமான ஐப்பசி மாசம் சுமாரா அக்டோபர் 15 தேதிக்கு பிறக்கும்னு வச்சுங்க. அதுல இருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான மாசம் தாமோதர மாசம். தாமோதர மாசம் வடக்க நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா அது அத்தனையத்தான் தாமோதர மாசம். அன்னிலிருந்தே பிருந்தாவனம் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். சரத் பூர்ணிமா இது ரொம்ப முக்கியம். சரத்காலத்தினுடைய பௌர்ணமி திதியிலே கண்ணன் ஆனந்தமா பல கேளிக்கைகளை நடத்திருக்கார். இப்ப சரத் பூர்ணிமா அன்னைக்கு துவாரகைக்கு போனோம்னு வச்சுங்கோ, குஜராத் அதனுடைய மேற்கு கோடியில் இருக்கிற துவாரகை, அது கடற்கரையில இருக்கு. அந்த கடற்கரை முழுக்க ரொம்ப ஆச்சரியமா ஜோடனை பண்ணிடுவார். நிலவு பூர்ண நிலவாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும். கடல் அலைகள் வந்து வந்து நாட்டை தாக்கும், மோதி மோதி கண்ணனையே கூப்பிடுறாப்புல இருக்கும். ஆச்சரியமான நீண்ட கோபுரத்தோட துவாரகை விளங்கும். அதுல இருக்கிற கொடிகள் அத்தனையும் சரத் பூர்ணிமைக்கு இங்க வரமாட்டேடா, கண்ணன் அன்று ராசக்கிரீடை பண்ணினானே அதை சேவிக்க வேண்டாமா, கண் பெற்ற பயனே சரத் பூர்ணிமை அன்னைக்கு ராசக்கிரீடையை சேவிக்கிறதானே, வாங்கோ வாங்கோ என்று நம்ம எல்லாம் கையசைச்சு கூப்பிடுறா போலே கொடிகள் விளங்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கண்ணன் குழல் ஊதினான், ராசக்கிரீடை செய்தான். இது எவ்வளவு தாபத்தை ஏற்படுத்தும்! ஒரு பக்கத்துல அவரே அழகு, அவருக்கு தகுந்தா போலே சுற்று வட்டார அத்தனையும் தயாராயிடுறது, அதத்தனை அழகு. இயற்கை எழில் கொஞ்சம் பரமேஸ்வரனான எம்பெருமான் கண்ணனே குழல் ஊதினான், அதற்கு மேலே ராசக்கிரீடை பண்ணினான். இந்த சரித்திரங்களை இனிமே சொல்ல போறார். அதுக்காக சரத் ருத்துவ வர்ணிக்கிறார். தயோஸ்த அத்புதம் கர்ம தாவாக்னேர் மோக்ஷமாத்மனா கோபாகா ஸ்திரீபியா சமாச்சக்கியு பிரலம்ப வதமேவச்ச. கோபகுமாரத்திகளும் பிள்ளைகளும் பிரலம்பாசுரனை கொன்றது, அதற்கு முன்பாக தேனுகாசுரனை கொன்றது, கண்ணனுடைய அதிமானுஷமான சேட்டிதங்கள் மனித செயல்களுக்கு அப்பாற்பட்டவை, அதை பேசிக்கொண்டே இருந்தார்கள். அஷ்டோ மாசான் நிபீதம் யது பூம்யாச்சோதமயம் வசு ஸ்வ கோபிஹி மோக்து மாரேபே பர்ஜன்ய கால ஆகத்தே. 8 மாசம் பூமியின் இடத்திலிருந்து தண்ணீரை எல்லாம் சூரியன் வாங்கிட்டு இருக்கார், மேகங்கள் வாங்கிட்டு இருக்கு. இப்ப கடன் வாங்கியாச்சு, கடனை வட்டியோட திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ, அதே போல ஓன்னு மழை கொட்டுறது. அவர் சொல்லுது 4 மாசம் ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, அது முடிஞ்ச அப்புறம்தான் சரத்காலம் வரப்போகுது. முதல்ல அந்த வருஷா காலத்தை வர்ணித்து கொண்டிருக்கிறார். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக மழை மேகங்கள் வருஷிக்கின்றன. தபக்ரிஷா தேவமீடா ஆசீர் வருஷீயசி மகி. ஒருத்தர் ரொம்ப நாள் தவமியற்றி பட்டினி கிடந்து உடம்ப நன்னா உலர்த்தின்னு விட்டார். அவர் ஆசைப்பட்ட காரியம் நடந்துடுத்து. உடனே நன்னா சாப்பிட்டு உடம்பு பெருத்து போறது இல்லையோ, அதை போல் நன்னா வெயில் அடிச்சதுனாலே பூமி சுருங்கி போயிருந்துதான். இப்ப மழை கொட்டி தொல்லியோ தட தடதரான பூமி பருத்து போய் கண்ணன் எப்போது பாட போகிறான் அந்த ஆசையிலேயே பருத்து போயிடுத்தான். ஏவம் நிவசதோஸ்தஸ்மின்னு ராமகேசவையோர் பிரஜே சரத் சமபவத் வியப்ரா ஸ்வச்சாம்பு அபுருஷா நிலா சரதா நீரஜோத்பத்தியா நீராணி பிரகிருதிம் எயுகு. ஆங்காங்கு ஜலம் பூரணமா ஓடுறது. மழைக்காலம் முடிந்த உடனே எங்க யாத்திரைக்கு போனாலும் சல சலான்னு முழுக்க 2 கரையும் தொட்டு கொண்டு நதி ஓடும். நதி 2 கரையை தொட்டு ஓடுறதும் மரங்கள் அத்தனையும் மெதுவே பனி சொட்டி கொண்டு ஜலம் சொட்டிண்டு பச்சை பசியல் இருக்கிறதையும் பூமி சதசதப்பாக இருக்கக்கூடியதையும் ஆகாசம் நிர்மலமாக இருக்கக்கூடியதையும் இதை யார் சேவித்தாலுமே
உடனே மனது பண்படும், அதுல ஒரு மயிர்கூச்செறிப்பு உண்டாகும். இதற்கு நடுவுல கண்ணனும் தன்னுடைய நீலத்திருமேனியோட எழுந்தோடி இருந்தால் அந்த அழகுக்கு கேட்கவே வேண்டாம். சனை சனைஹி ஜகுகு பங்கம் ஸ்தலான்யாமஞ்ச வீருதா யதாஹம் ஹமதாம் தீராஹ சரீராதி ஸ்வனாத்மசு. எம்பெருமான் மெதுமெதுவே தன் திருவடிகளை வைத்து கோபகுமாரத்திகளும் குமாரர்களும் புடைசூழ விருந்தாவனத்தே இருந்தான். தன்னுடைய திருக்கைகளாலே குழலை எடுத்தான். அத்தை வாயில் வைக்கப் போகிறான், ஊதப் போகிறான். கண்ணனுடைய குழலூதர் சிறப்பை கேட்க காத்திருப்போம்.